வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. ஒரு நகரத்தில் கடுமையான பனி பெய்துட்டு இருந்துச்சு. பனி இரவில் தன்னோட வீட்டு முன்னாடி வயசானவர் இருந்ததை பார்த்தாரு செல்வந்தர் ஒருத்தர். அவருக்கு 78 வயசை தாண்டி இருக்கும். வயசானவர் பக்கத்தில் வந்து பணக்காரர் கேட்டார், உங்களுக்கு குளிரா இல்லையா? வெளியில் குளிரா இருக்குது, உங்ககிட்ட சூடான ட்ரெஸ் இல்லையான்னு கேட்டார். எனக்கு சூடான ட்ரெஸ் இல்லை, ஆனால் நான் இந்த குளிருக்கு பழகிட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த வயசானவர். நான் வரும் வர காத்துருங்க, உங்களுக்கு நான் சூடான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்னார் அந்த பணக்காரர். அந்த வயசானவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த வயசானவர் வந்து காத்துட்ருந்தார், காத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த பணக்காரர் வரவே இல்லை. அந்த பணக்காரருக்கு வேலை ஜாஸ்தி இருந்ததுனால அந்த வயசானவரை மறந்துட்டார். காலையில் திடீர்னு அந்த வயசானவரை பற்றி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே பணக்காரர் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தார். ஆனால் அந்த முதியவர் குளிர்னால இறந்துட்டார். ஆனால் அந்த வயசானவர் கையில் ஏதோ எழுதியிருந்துச்சு. அது என்னென்னா, என்கிட்ட சூடான ட்ரெஸ் இல்லாதப்ப நான் குளிரோட போராட முடிஞ்சது, ஆனால் நீங்கள் எனக்கு உதவுறேன்னு வாக்குறுதி கொடுத்தப்புறம் நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகிட்டேன். அதனால் என்னால் குளிரை எதிர்த்து போராட முடியலை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். அது ஒருத்தரோட மரணத்துக்கு கூட காரணமாக இருக்கலாம். பணக்காரர் வேணும்னே அதை செய்யலை, ஆனால் அவர் அதை மறந்துட்டார். அதே போல் யார்கிட்டையும் சத்தியமும் செய்ய வேண்டாமே. சப்போஸ் நாம் அதை மறந்துட்டா என்ன பண்ணுறது? சத்தியன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.